வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. கிரகப்பிரவேசம் அப்படின்னாலே வந்து நிறைகுடம் செட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. நிறைகுடம் செட்டில் என்னெல்லாம் இருக்கும், ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் ஆல்ரெடி இதெல்லாம் இருந்தால் ஓகே, அப்படி இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க நீங்களா பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கான பதிவு தான் இது. நம்ம ஒரு வீடு பால் காய்ச்ச போகிறோன்னா என்னெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த பூஜைக்கான வேலைகள் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கான பதிவு தான் இது, இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு போகிறா அல்லது ஒரு வீடு பால் காய்ச்சிரும் அப்படின்னா கண்டிப்பாக மங்கள பொருட்கள் அப்படின்றது நம்ம கொடுத்து அனுப்ப வேண்டிய ஒன்று. அந்த லிஸ்ட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது வந்து அவங்கவுங்க பூஜை ரூம் கேத்தாப்பில் சின்னது பெருசாக பார்த்து எடுத்துக்கலாம். பட் அதில் என்னெல்லாம் இருக்கும்ன்றதை மட்டும் இந்த பதிவில் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். பொதுவாகவே வந்து பூஜைக்கு தேவையான ஒரு காமாட்சி விளக்கு, இந்த காமாட்சி விளக்குன்னு இல்லை, நம்ம வீட்டுக்கு ஏத்தாப்பில் நம்ம பூஜை ரூம் கேத்தாப்பில் காமாட்சி விளக்கு வாங்கிக்கலாம். அதுக்கு ஒரு முக்காலியோ தட்டோ அந்த மாதிரி வச்சுப்பாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூஜை மணி, பூஜை மணி அது மாதிரி சந்தன கிண்ணம், விபூதி வைக்கிறதுக்கு குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கு, அது மாதிரி ஊதுபத்தி ஆரத்தி காட்டுறதுக்கு, பஞ்சபாத்திரம், உத்ராணி, அது மாதிரி ஒரு குடம், ஒன்று நிற குடம். நம்ம பெரிய குடத்தில் முன்னாடி தண்ணி எடுத்துகிட்டு போய் வைப்போம். இப்போ எல்லாருக்கும் பெரிய குடம் தூக்க முடியாததுனால சின்னதாவது சாஸ்திரத்துக்காவது ஒரு குடம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி குடம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது மாதிரி காமாட்சி விளக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக ரெண்டு குத்து விளக்கும் வாங்குறாங்க. ரெண்டு குத்து விளக்கு வந்து அவங்கவுங்க வீட்டு சைஸ்க்கு ஏத்தாப்புல எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா 4 அடி 5 அடி கூட வாங்கி கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் நல்லா அழகாக அந்த வீட்டுக்கு ஏத்தாப்புல ஆப்டா குட்டியாக வாங்குறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி பால் காய்ச்சிரும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பால் காய்ச்சிற பாத்திரம், அதுக்கு ஒரு கரண்டி, இது எல்லாமே ட்ரெடிஷ்னலாக பித்தளையிலேயே பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி புது வீடு குடிப்போகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக கோமாதா விக்கிரகம் வாங்குறாங்க. கோமாதா விக்கிரகம் அதுவும் பசும் கன்றோட வர்றது ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால அழகாக வந்து அதுவுமே வந்து ஒன்று வாங்கிக்கிறாங்க. அதுவுமே நிறைய சைஸஸ் இருக்குது, ரொம்ப குட்டியிலேருந்து பெரிய சைஸஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ஏத்தாப்புல பார்த்து வாங்கிக்கலாம். அது மாதிரி இப்போ தெலுங்குக்காரங்க எல்லாருமே வாங்குற மாதிரி இந்த கௌரமா செட்டுன்னு வாங்க, இதையுமே மங்கள பொருள்களில் சொல்கிறாங்க. அதாவது அம்மி, உரல், திருகல், இது எல்லாமே வந்து கிரகப்பிரவேசத்துக்கே வைப்பாங்களாம். ஆந்திராவில் இது ஒரு பழக்கம். இப்போ நம்ம ஊர் மக்களும் இதை கேட்டு வாங்குறாங்க. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த நிறைகுடம் செட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அல்லது தனித்தனியாக நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணணும்னா நம்ம வெப்சைட்லேயே பார்த்து செலக்ட் பண்ணலாம். நேரில் வரும்போது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றாப்புல பார்த்து எடுத்துக்கலாம். இந்த செட்டை அழகாக ஒரு 2500 ரூபாய் 3000 ரூபாய்க்குள்ளேயும் கொண்டு வர முடியும், 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கும் கொண்டு போக முடியும். அது நம்ம செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் பொறுத்து தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்து அழகாக செலக்ட் பண்ணி எடுக்கலாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் வெளியூரில் இருக்கோம் நாங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கடைக்கு வீடியோ காலில் வந்து கூட பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.